ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது. வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக் கொடுங்கன்னா. அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டுருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது
அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடித்து வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானா, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்ச அப்படின்னு நான் அவன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது. அவன் ஒரு முட்டாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவன் தான் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியவன். ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருத்தன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள கவலை. மன்னர் வந்து அமைச்சர்களை கூட்டினார், ஆலோசனை கேட்டார் என்ன பண்ணலாம்னு. இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி பார்க்கலாம், அங்கே போய் படிச்சுட்டு வரட்டும், நிறைய படிச்சுட்டு நல்ல ஞானத்தோடு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஆலோசனை. மன்னருக்கும் அது சரின்னு தோணுச்சு. மகனை வந்து வெளி தேசத்துக்கு அனுப்பி வச்சார். இவனும் போனான், ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான், நிறைய படித்தான். அதுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான், தந்தையே நான் நிறைய படிச்சுட்டேன், இனிமேல் நாடு திரும்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதினான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதாவது புள்ள படிச்சுட்டான் அப்படிங்கிற ஆனந்தம். உடனே பையன் திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். இளவரச நாடு திரும்பினான். அதை கொண்டாடுறதுக்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முக்கியமானவங்கள்லாம் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விருந்துக்கு முனிவர் ஒருத்தரும் வந்திருந்தார். அவர் இளவரசன்கிட்ட போய் உட்காந்து விசாரிக்கிறார், என்னப்பா எப்படி படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார். நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னாவன். என்னெல்லாம் படித்த அப்படின்னாராம். எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்கிறான். அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே முனிவர் என்ன பண்ணார், தன்னுடைய மோதிரத்தை கழட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே மூடிக்கிட்டாரான். அப்படியே கையை நீட்டி அவன் முன்னாடி காட்டினார், இந்த பாருப்பா என் கைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரான். இளவரசன் ஒரு கணம் யோசித்தான். அதுக்கப்புறம், உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது வட்டமான ஒரு பொருள், நடுவில் ஒரு துளை இருக்கும் அப்படின்னானான். முனிவர் தகச்சு போட்டார். பையன் பெரிய அறிவாளி ஆகிட்டான் போல இருக்க அப்படின்னு நினச்சிட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், சரி என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள் நடுவில் துளை இருக்குங்கிறத சொல்லிவிட்டேன், அதோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்னாராம். இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கான். அப்புறம் சொன்னானா, முனிவரே நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உதவலை, இருந்தாலும் பதில் சொல்கிறேன், அது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னானான். இப்போ தான் முனிவர் யோசித்தாராம், அவருக்கு புரிஞ்சுதான், அதாவது முட்டாளை படிக்க வைக்கலாம் ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். தகவல் அறிவு ஞானமாகாது அப்படிங்கிறார் ஓஷோ. ஏன்னா தகவல்கள் வந்து மாறுதலை ஏற்படுத்துறதில்லை, ஆனால் ஞானம்ங்கிறது மாறுதலால் உண்டாகக்கூடிய ஒன்று. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மனம் சரியான வழிக்கு வரணும், அதுக்கப்புறம் படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி. சரி, மனம் சரியாக வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், மனிதன் வந்து முழு மாறுதலுக்கான வழிமுறை தியானம்தான் அப்படிங்கிறார் அவர். அதனால தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்கிறவன் எல்லாம் ஞானம் உள்ளவன் நினச்சிடப்படாது. ஒருத்தர் இன்னொரு பெரிய மனிதரை அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாராம், சார் நிறைய படிச்சிருக்கார், 3 MA வாங்கியிருக்கார், ஆனால் ஒரு விஷயம் அப்பப்போ கொஞ்சம் திருடுவார் அவ்வளவுதான், மற்றபடி அவர் ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு,
மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது, இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் அதாவது இந்த ஜாக்கிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தின ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா. அவன் எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள், நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம், ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடுகட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி.
இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தியாகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நான் வேறு குரூப்பு, நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். அதுவும் குளிர்பதன பெட்டியில், அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் ஆய்வேன். இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார், சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்ல ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக, ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர போகிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தானே அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 3வதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். 4வதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். 5வது, அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா? தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 2வது, நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே?
அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது, அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே, அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். பொங்கல் திருநாள், பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிகிட்ருக்கிறது. இது முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது. யாருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஆதவனுக்கு. அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை, அதனால் ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுறோம். அதாவது இந்த பொங்கலில் வந்து விவசாயிகள்கிட்டேருந்து நிறைய பண்புகளை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நாள் இது. விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏர் உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏர் ஓட்டிகிட்ருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார். இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்பில் தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர். அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்பும் இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டி ஆகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமாக, மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுகப்படாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது, இது எங்கள் முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார், ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன்,
ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன், ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்றிருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டனா செலவாகுது. வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க, அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோடு என் வீட்டில் வந்திருக்கிறா, அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம். இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாயிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அவர்கள்ட்டேருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு நானும். அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுட்டுது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது பார்த்தது அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல. தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டை விட்டு வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம், இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போது அண்ணாந்து பார்க்குது. வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே இது பார்க்குது. இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான். ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான்.
இவன் நடுங்கிடுவான், எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்போ சொன்னார், இதை பாருப்பா நீ வீட்டுக்கு போகலாம், நேராக வீட்டுக்கு போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன், தைரியமாக புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசாக நிமிந்து பார்க்குறான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது. அவ்வளவுதான், இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது. திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது, அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன்னா. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமேல் நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது? அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம்.